ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானை ஸ்பெஷல். பானை ஸ்பெஷலில் நெத்திலி மீன் கருவாடு குழம்பு செய்ய போகிறேங்க. சாதத்துக்கும் களிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கருவாடு குழம்பு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம், மறக்காம பானை ஸ்பெஷல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல்ல கையினு கிளிக் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு குழம்பு செய்ய முன்னாடி மாதிரி கருவா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு கருவாடு மண் இருக்குங்க, நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவாடு வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டு மாற்றிக்கலாங்க. கருவாடு குழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல பிறகு ஆயில் சூடாயிடுச்சு. தனியா, மிளகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்திங்க, இல்லை ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இவ்வளோ சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் மாற்றி எடுத்துக்கலாம். இதே கடையில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியில் வணக்கிக்கலாங்க. முதல்ல வெங்காயம் வணக்கிக்கலாங்க. இதில் வெங்காயத்தோட சேர்த்து பூண்டு இந்த மாதிரி தோல் நிக்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கி விட்டுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வணங்கியாச்சுங்க. இது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கியாச்சுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம். ஒரு பிளேட் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. இந்த மசாலாவும் இந்த மசாலாவும் ரெண்டும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ போயிட்டு இப்போ குழம்பு தேவையானது தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொறிஞ்சியாச்சுங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை விட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கியாச்சு. இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கலையே மசாலா, இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எடுத்தே நான் சேர்த்துக்கோங்க. வச்சு சேர்த்துக்கோங்க. இவரை சேர்த்து கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு புளி எவ்வளோ நான் சேர்த்துக்கோங்க. கருவாடு கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா கொதிச்சு பின்னாடி கருவாடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் பெருங்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிளீன் பண்ணி வச்ச கருவாடு சேர்த்துக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. சூப்பரா கருவாடு புளி குழம்பு சாப்பிடுறதுக்கு சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், களி செஞ்சு சாப்பிடலாம், நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க கருவாடு குழம்பு. கருவாடு குழம்பு பாருங்க சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பானி ஸ்பெஷல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் போற வீடியோ சாப்பிட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.